வணக்கங்கள். நான் வந்து 24ஆம் தேதி மே வந்து ஃப்ரைடே பஹ்ரைன் வரேன்னு சொல்லியிருந்தேன். அதில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கீங்க. இப்போ லொக்கேஷன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஹோட்டல் ராமி கிராண்ட் அப்படின்னு ஒரு ஹோட்டல் சீஃப் மாலுக்கு ஏத்தாப்லேயே இருக்குது. 24ஆம் தேதி மே ஃப்ரைடே 4:30 உங்களை அங்கே சந்திக்கிறேன். உங்களுக்கு என்ன அங்கே பார்க்கணுன்னு தோணுனா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் இல்லாட்டா கொடுத்துருக்கிற இமெயில் ஐடியில் கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க. வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. காத்தால நிஃப்டி டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு. 45 பாயிண்ட் டவுனில் இருந்தது நான் பார்க்குறச்ச. நிஃப்டி பேங்க் 150 பாயிண்ட் டவுனு. கோல்டு 1 கிராம் வந்து 6725 ரூபா. 24 கேரட் 7336 ரூபா. நேற்று ப்ரொடியூசர்ஸ் பர்ச்சேஸ் இண்டெக்ஸ்னு ஒன்று வந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 3.5% ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கும் நாளைக்கும் வரப்போகிற கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸும் ஃபேர்மாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்த மாதம் வரப்போகிற பிசிஇ இண்டெக்ஸும் ஹையாக இருக்குங்கிறாங்க. அதனால் ஜூனில் ரேட் கட் இருக்காது அப்படிங்கிறத ஜெரோம் பவுல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. ஃபோர்சியபிள் ஃப்யூச்சருக்கு ஹையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்ற மாட்டேங்கிறதையும் சொல்கிறாரு. செப்டம்பர் மாதத்தில் இறங்குமா இறங்காதான்னு இப்போ ஸ்பெக்குலேட் பண்ணி அர்த்தம் கிடையாது. நேற்று நைட்டு வந்து S&P 500 விழுந்து அதுக்கப்புறம் மேலே ஏறித்து. அதனால் லேபர் மார்க்கெட் வந்து கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தான் அவர் ஒத்துட்ருக்காரு. அதனால் செப்டம்பர் வரைக்கும் ஸ்பெக்குலேட் பண்ணுறதுல அர்த்தம் கிடையாது. செப்டம்பருக்கு இன்னும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் 3 மாதம் இருக்குது. மேலே ஒரு ஃபிகர் வரப்போகுது. அதனால் இப்போ என்ன ஆகுங்கிறத நம்ம கெஸ் பண்ணுறதுங்கிறது யூஸு கிடையாது. நம்ம கன்சிடர் பண்ண TSMC-ங்கிற ஸ்டாக்கு வந்து சூப்பராக பண்ணிகிட்ருக்கு. அவங்க வந்து அட்வான்ஸ்டு பேக்கிங் டிவிஷனை 2 வருஷத்துக்கு AMD-யும் NVIDIA-வும் புக் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபுல்லாக 2 வருஷத்துக்கு இடமே கிடையாது. அதே மாதிரி இப்போ இன்டெலுக்கும் இது ஒரு நல்ல நியூஸு. இன்டெல் வந்து அப்போலோ குரூப்போடு சேர்ந்து 5149 புதுசாக ஒரு ஃபவுண்ட்ரி போட போகிறாங்க. ஏன்னா ஒரு ஃபவுண்ட்ரி போடுறதுக்கு $100 பில்லியன் கிட்ட ஆகும். அதனால் இன்டெலுக்கும் ஃப்யூச்சர் சூப்பராக இருக்கும். இது வந்து ஃபவுண்ட்ரி டிவிஷனை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இது ரெண்டும் இந்த டெவலப்மெண்ட்டு. இதே சேர்ந்த ஒரு டெவலப்மெண்ட் என்னென்னா கூகுள் ஒரு கான்ஃபரன்ஸ் நேற்று போட்டிருக்காங்க. அதில் சிக்னிஃபிகண்ட்டாக 2 விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஜெமினியை கொண்டு வந்துட்டோம். இந்த ஜெமினி வந்து ஆஸ் குட் அஸ் ChatGPT ஆக்கிடுவோம் அப்படிங்கிறத அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒர்க் ஸ்பேஸு குரோமு எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் கூகுளில் என்ன பெரிய ஹேங் ஓவர் என்னென்னா ஆப்பிளுக்காக இருக்கிற ஜட்ஜ்மெண்ட்டு எப்படி வருங்கிறத பொறுத்து இருக்குது. அப்புறமா வந்து இன்னொரு புது AI மாடல் வியோ அப்படிங்கிறத ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் ஆஸ்ட்ரா அப்படின்னு ஒரு புது ப்ராஜெக்ட்டு ஒரு AI அசிஸ்டன்ட் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது விஷுவல் கியூஸு, டாஸ்க் மேனேஜ் பண்ணுறது, யூசர் கமெண்ட்ஸு இது மாதிரி டெவலப் பண்ணுறதுக்கு ப்ராஜெக்ட் அஸ்திரான்னு ஒன்று போட்டிருக்காங்க. ஆண்ட்ராய்ட்லேயும் பல AI ஃபீச்சர்ஸை கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன நான் சொல்கிறேன்னா ஃபஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் கூகுள்கிட்ட இருக்குது. ChatGPT 100 மில்லியன் பேர் டவுன்லோட் பண்ணாலும் ரோட்டில் போகிறவன் கூகுள் மேப்பு அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறான். ஸோ ChatGPT அதை தூக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஸோ ஏதாவது ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் வரும். இந்த கோர்ட் தீர்ப்பு அகேன்ஸ்டாக போனாலும் ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் வரும். அதில் நம்ம கான்ட்ரேரியனாக கூகுள் கன்சிடர் பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஸோ TSMC கூகுள் கன்சிடர் பண்ணுங்கள். நம்ம சொன்னதுலேயும் TSMC பயங்கரமாக ஏறிடுச்சு. அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். கூகுளும் ஏறிடுச்சு. எலிவேட்டடாக இருக்குது இந்த Magnificent 7 இருக்கிற ஸ்டாக்ஸ் இதெல்லாம். ஸோ இதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. TSMC Magnificent 7 கிடையாது, கூகுள் Magnificent 7 இருக்குது. ஸோ இந்த TSMC-ங்கிறது தாய்வான் செமிகண்டக்டர் கம்பெனி. இதை பாருங்கள், மார்ச் எண்டில் சிப்லாவில் வந்து ப்ரமோட்டர் ஷேர் ஹோல்டிங் 33.47% இருக்குது. அதில் 2.5% விற்கலாமா அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. அக்டோபரில் ஃபுல்லாகவே விற்றுலாம். அடுத்த ஜெனரேஷன் நாட் இன்ட்ரெஸ்டட்னாங்க. பட் ஒரு குரூப் இன்ட்ரெஸ்டட்னு திரும்பி வந்துருச்சு, சிஸ்டர் குரூப் ஒன்று. அதனால் அக்டோபரில் வந்து சேல் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ இந்த 2.58% விற்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியாது. ஒரு டேர்ம் ஷீட் இருக்குது. இந்த நியூஸ் வந்தோடனே நேற்று 4% மார்க்கெட் இறங்கிச்சு. இன்றைக்கி திரும்பி 4% ஏறிடுச்சு. இந்த ப்ரமோட்டர் டர்மாயில் இருந்தாலும் சிப்லாவோட ரிசல்ட் நல்லா இருக்குது. கன்சிடர் பண்ண முடியாது, ஹோல்ட் பண்ணுங்க. இதுதான் இன்றைக்கி சிப்லா பற்றி நியூஸு.
ஆனுவல் ப்ராஃபிட் பயங்கரமாக ஏறி இருக்குது. டாடா அண்ட் சன்ஸு வந்து ஆல்ரெடி 1% அவங்களோட இந்த டிசிஎஸ் தேக்கு விற்று பணத்தை ரைஸ் பண்ணாங்க. ஆர்பிஐ ப்ரெஷர் போட்டுட்ருக்காங்க, நீங்கள் ஏற்றுங்கன்னு. ஸோ டாடா அண்ட் சன்ஸ் தான் ஓனர் ஆஃப் டாடா பிராண்ட்ஸு. அவங்க ராயல்ட்டி ஃப்ரீயாக அவங்க குரூப் கம்பெனிலேருந்து 100 crores இருந்த ஃபீஸை 200 crores ஆக்கிட்டாங்க. ஸோ டாடா கன்சல்டன்சி, டாடா ஸ்டீல், டாடா மோட்டர்ஸ், டாடா கெமிக்கல், டாடா கன்சியூமர், இது மாதிரி யாரெல்லாம் டாடா பேர் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களெலாம் 200 crores கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதனால் டாடா சன்ஸுக்கு ராயல்ட்டி ஏறும், இன்கம் ஏறும், கேஷ்ஃப்ளோ பெட்டர் ஆகும், இன்னும் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாகும். அதனால் இது பக்காவாக இது செய்தி. டாடா டெக்னாலஜிஸ் 500 ரூபாய்க்கு பப்ளிக் இஷ்யூ வந்தது, இன்றைக்கி 1,050 ரூபாயில் இருக்குது. 63 times ஏர்னிங்ஸு, வைர ஊசி கண்டுக்கவே முடியாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ஜினியரிங் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு கம்பெனி அது, 35 வருஷமாக இருக்குது. 2010 ஒரு எலக்ட்ரிக் கார் ஆரம்பிக்கணுங்கும்போது இவங்களை வச்சு தான் அந்த எலக்ட்ரிக் கார் ஆரம்பித்தாங்க. 2012 தான் ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் காரு டெஸ்லா கொண்டு வந்தாங்க. இவங்க 2010 ரிசர்ச் ஆரம்பிச்சிட்டாங்க. 2019 ஒரு எக்ஸிஸ்டிங் இன்டர்னல் கம்பஸ்டன் இன்ஜினை இவி வெஹிக்கிளாக மாற்றணுங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை வந்து டிகாருங்கிற பிராண்டை எலக்ட்ரிக் தான் மாற்றுறதுக்கு 18 மாதத்தில் பண்ணி காமிச்சாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வெறும் டாட்டாவும் ஜேஎல்ஆரையும் டிபெண்ட் ஆகாமல் மற்ற கம்பெனிலாம் எடுக்கிறாங்க. இதில் ஹோண்டாவோட டைஅப் பண்ணிட்டாங்க, ஏர்பஸோட டைஅப் பண்ணிட்டாங்க, பல கம்பெனியோட டைஅப் பண்ணிகிட்ருக்காங்க. அதோட இப்போ என்ன பண்ணுறாங்க, அகர்தாஸுங்கு அவங்க டாட்டாவோட ஒரு கம்பெனியோட பேட்டரி சொல்யூஷனுக்கு டைஅப் பண்ணியிருக்காங்க. இது ஓவராலாக வந்து இந்த கம்பெனிக்கு நல்லது. இந்த ஸ்டாக்கை நீங்கள் இப்போ கன்சிடர் பண்ணாதீங்க, இது வைர ஊசி. பட் நம்ம டாடா மோட்டர்ஸ் வாங்கினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 60% இருக்கும். இதை ஏன் நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன்னா, டைரெக்டாக இந்த கம்பெனியை வாங்காமல் டாடா மோட்டர்ஸ் கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஸோ டாடா மோட்டர்ஸ் கன்சிடர் பண்ணுறதுக்கு இது ஒரு பெரிய நியூஸு. சிபிஐ வந்து டிஹெச்எஃப்எல்லோட ஓனர் வாத்வா பிரதர்ஸை நேற்று அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தீரஜ் வாத்வாவை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக ஒரு 35,000 crores எஸ் பேங்க் மூலமாக லாஸு. நான் திரும்பி கேட்குறது என்னது கேள்வினா, இதே மாதிரி 1,000 crores ஒரு பெரிய அவர் ஒருத்தர் மோசடியாக இருக்குது, பணம் கட்டலை பேங்க்குக்கு. அவர் அண்ணன் தான் பெரிய பெரிய கிரிக்கெட் டீம்லாம் வச்சுருக்காரு, அவர் மட்டும் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கீங்களே ஏன்னு கேட்குறோம். இதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிருச்சுன்னு கவர்மெண்ட் சொல்லுது, ஆனால் அவங்களே சொல்கிறாங்க ஃபுட் இன்ஃப்ளேஷன் பயங்கரமாக ஏறிடுச்சுன்னு. ஃபுட் இன்ஃப்ளேஷன் ஆல்மோஸ்ட்டு 8.7% தான் ஏறி இருக்குங்கிறாங்க. சீரியல் 12% ஏறி இருக்குது, இறைச்சி ஏறி இருக்குது, மீட் ஏறி இருக்குது, ஃபிஷ் ஏறி இருக்குது, இப்போ மில்க்கு அதெல்லாம் 3% ஏறி இருக்குங்கிறாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸில் வந்து மோர் தென் 50% ஆஃப் தி பட்ஜெட்டு ஃபுட் அண்ட் ரெண்ட்டுக்கு தான் போயிருக்கு. இந்த ஃபுட் அண்ட் ரெண்ட்டு ஏறிச்சுன்னா லிவிங்கே ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் இதை கண்ட்ரோல் பண்ணும். அதனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆகாது. டாடா மோட்டார்ஸ் வந்து 10% ஆல்மோஸ்ட் விழுந்துது, ஆர் இப்போ 8% கம்மியாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அனலிஸ்டெலாம் விழுந்தப்புறம் ஓடி வந்தாங்க. என்ன கேட்டால் இது ப்ராஃபிட் புக்கிங், பட் மெயினாக விழுந்ததுக்கு காரணம் என்னென்னா, கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸில் பெருசாக க்ரோத் இருக்காது, அதுதான் செகண்ட் லார்ஜஸ்ட் குரூப்பு. இந்த வாட்டி மார்க்கெட் க்ரோ ஆனாலும் அவங்க ஷேர் 1% தான் க்ரோ ஆச்சு, ரேட்டு ஏற்றினதுனால க்ரோ ஆகாது அப்படின்னு ஒரு காரணம். பேசஞ்சர் வெஹிக்கிள் ஆல்ரெடி ரேப்பிடாக 2 இயர்ஸ் க்ரோ ஆகிடுச்சு, இதுக்கு மேலே க்ரோ ஆகுமான்னு மார்க்கெட்டுக்கு ஒரு சந்தேகம். அண்ட் அடுத்த வருஷம் பெருசாக லான்ச் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அடுத்தது மூணாவது காரணம் என்னென்னா, ஜேஎல்ஆர்லாம் பெருசாக அவங்களுக்கு மார்ஜின் எக்ஸ்பென்ஷன் இருக்காது, அதனால் குறையும், சேல்ஸும் அடிபடும் அடுத்த வருஷம், அதனால் 2026 தான் நல்லா இருக்கும் அப்படின்னு என்னோடய கருத்து. நம்மளால் ஜோசியம் பார்க்க முடியாது. அப்படியே இந்த சேல்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி கம்மியாச்சுன்னா, ரேட்டு கம்மியாச்சுன்னா நம்மளுக்கு நல்லது. ஏன்னா எக்ஸ்டர்னல் டெட்டுங்கிறது வெறும் 8,000 crores தான் இருக்குது இன்றைக்கி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, கம்பெனி ஒன்றும் அஃபிஷியலாக சொல்லாட்டாலும் அந்த ஃபைனான்ஸ் ஃபார்மை தனியாக எடுத்து மர்ஜ் பண்ணிடுவாங்க, கம்பெனி ரெண்டாக பிரியும், அடுத்த 4 வருஷத்து நல்லா ரிட்டர்ன் வரும். ஸோ எப்போல்லாம் இறங்குதோ தயவுசெய்து இதை கன்சிடர் பண்ணுங்கள். இன்றைக்கி நாட்கோ ஒரு 5 ரூபாய் இறங்கி இருந்ததுக்கு அர்த்தத்தில், டாக்டர் ரெட்டியும் 6,000 கீழே இருக்குது, ஐடிஎஃப்சியும் கம்மியாக இருக்குது. இந்த ஸ்டாக்கெல்லாம் நீங்கள் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டுங்க. முடிஞ்சால் இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம், கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும், அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும். ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன், 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.